பழைய நினைவுகள் திரும்பினதா? என் உறவுகள் யாரு, என் மகள் யாரு, என் அம்மா யாரு, இதெல்லாமே எனக்கு தெரிய வரும். ஆனா உன்ன நீ எப்பவுமே நல்லா இருக்கணுமா, அதுக்காக அந்த கடவுளை நான் எப்பவுமே வேண்டிக்கிட்டு இருப்பேன். ரோஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தடவை உன்னை தேடி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு நீங்களா? என்னமா சொல்றீங்க? ஆமா, ஆனா நான் வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி, அது கெட்ட சக்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னையும் என்னையும் சந்திக்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பதாமா நான் உன்னை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு அர்ஜுன் சார் என் அம்மாவோட போட்டோ கொடுத்திருக்காரு. அப்படியா? எங்க காட்டு பாப்போம். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. அம்மாடி, உன் அம்மா உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்காங்க. என் அம்மா இப்ப என் கண் முன்னாடி தானே இருக்கீங்க அம்மா. நீங்க ரொம்ப அழகுமா. உங்களை எப்பவுமே நான் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இந்த வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருக்கும் என்னைக்குமே நிலைச்சிருக்கணும். வா அர்ஜுன், வாப்பா வா உக்காரு. அத்த நீங்க முத உக்காருங்க. என்ன, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. இந்த ரூம்ல உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குல்ல, ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, இமிடியேட்டா நான் அரேஞ்ச் பண்றேன். எல்லாமே இருக்குப்பா. இந்த வீட்டுல அன்பு நிறைஞ்சிருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? பரவாயில்ல அத்த, உங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? என்னை பத்தி எனக்கே தெரியாதப்ப, அத நீதான் எனக்கு சொல்லணும். அப்படி இருக்கும்போது என்னை பத்தி நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பரவாயில்ல அத்த, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அத்த, நீங்க இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. அதுல எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சது.
நான் அதை சர்வீஸ்க்காக மட்டும் பண்ணல, என் குடும்பத்தை தேட எனக்கு அந்த இடம் சௌகரியமா இருந்துச்சு. நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சார்பா நாங்க நிறைய இடங்களுக்கு போய் உடம்பு முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கேம்ப் போட்டு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே என் உறவுகளை தேட நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க உங்க உறவுகளை தேடி கண்டும் பிடிச்சிட்டீங்க, அப்படிதானே? சரி அத்த, அது போகட்டும். அத்த, எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தேகமா இருக்கு. 20 வருஷமா நீங்க சொந்த பந்தங்களை தேடி தேடி எங்கெங்கயோ போய் அலைஞ்சிருக்கீங்க. ரோஜா பரிகாரம் பண்ற அன்னைக்கு நீங்க கரெக்டா எப்படி அந்த கோவிலுக்கு வந்தீங்க? இப்பதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் யாருன்னு முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கலாமே. ஒருவேளை நான் உங்க மகளா இல்ல? அப்படியெல்லாம் சொல்லாத, இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த வயித்துலதான், என் வயித்துலதான் உன்னை நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன். நீ என் பொண்ணுதாம்மா, நீ என் மக செண்பகன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு துளி கூட சந்தேகமே இல்ல. உனக்கும் ஞாபகங்கள்லாம் வரும், கண்டிப்பா ஞாபகம் வரும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 1000 புறாக்கள் இருக்கிற இடத்துல பாக்குறவங்க கண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரி புறாவாதான் தெரியும். ஆனா தாய்ப்புறாக்கு மட்டும்தான் தன்னோட குஞ்சு எதுன்னு கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரிதாம்மா, நீ நான் பெத்த பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. எனக்கு நல்லா தெரியும். நீ இத மாதிரிலாம் சொல்லாத, கஷ்டமா இருக்கு. இத பாரு, நாளைக்கு நம்ம வீட்டுல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த பூஜையில நீ உட்கார்ற. உன் பக்கத்துல நீ பெத்த பொண்ணு அனு உட்கார்றா. இது நடந்தே ஆகணும், இது நடக்கும். அப்படி நடந்தாதான் கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் சொல்ற, உனக்கு எந்த குழப்பமும் வராதுரா கண்ணு. என்னமா சொல்றீங்க? ஆமா அர்ஜுன், அத்தை செண்பகம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. செண்பகம் அத்தை 20 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்காங்க. இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு மறுபடியும் வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த பூஜைய பண்ண வேண்டியதுதான். அதுக்காக அனுவ அவங்க பக்கத்துல உட்கார வைக்கிறதா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டமா. இப்படி சொன்னவனுக்கு கோவம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னோட கோவம் நியாயமானதுதான் அர்ஜுன். செண்பகம் திரும்பி இந்த வீட்டுக்கு வரணும்னு வேண்டி பூஜை பண்ணது ரோஜா. ஆனா இப்ப செண்பகத்துக்காக பூஜை பண்ணும் போது அவளுக்கு சரிசமமா உட்கார வச்சு மரியாதை குடுக்க போறது அந்த அனுவுக்கா. அத்தை, அம்மாவே குழப்பத்துல இருக்காங்க. அத்தை, இந்த நேரத்துல நாம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ரோஜா, நீ சும்மா இரு. தியாகம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. தியாகம் யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு தான் பண்ணணும். தகுதி இல்லாதவங்களுக்கு பண்ற தியாகம் பாலைவனத்துல பெய்யற மழை மாதிரி. பேசாம இரு. சின்ன வயசுல இருந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிட்டேன். இது விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயம் இல்ல, உன் உரிமையை மீட்க வேண்டிய போராட்டத்துல இருக்கோம். ஆமா ரோஜா, அர்ஜுன் சொல்றது கரெக்ட் தான். இனிமே நீ அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இத பாரு, இந்த பூஜையில செண்பகம் பக்கத்துல நீ தான் உட்காரணும். உன்ன உட்கார வச்சுதான் இந்த பூஜையை நடத்தணும். அர்ஜுன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அத்தை, யசோதா, பாலு இவங்க மூணு பேரும் நடக்க போற இந்த பூஜையில செண்பகம் பக்கத்துல அனுவ உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது நடக்க கூடாது அர்ஜுன். செண்பகத்துக்காக நடக்க போற இந்த பூஜையில அவளும் அவளோட பொண்ணு ரோஜாவும் தான் உட்காரணும். இத மட்டும் நீ நடத்தலன்னா நீ என் புள்ளையே கிடையாது. நான் உங்க புள்ளதான். உங்களுக்கு புள்ள, ரோஜாவுக்கு புருஷன். அந்த கடமையை நிறைவேற்றாம நான் விடமாட்டேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்லமா, அத நான் பாத்துக்கிறமா. அனு நாளைக்கு செண்பகமத்த கூட சமமா உட்கார மாட்டா. அந்த பூஜையில உட்கார போறது ரோஜாதான். நீங்களே நாளைக்கு பார்க்க தானே போறீங்க. வெயிட் அண்ட் சீ. நான் இருக்கேன்.
வாங்கம்மா. வா சண்முகம், வா வா வா. உட்கார் வா சண்முகம், இங்கே உட்காரு. கல்பனா, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம். சண்பகம், நீ எனக்கு குழந்ததாமா? நீ அந்த பக்கம் போ. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்கல்ல. நீ காணாம போன இத்தனை வருஷமும் சேர்ந்து எங்களோட வாழணும், அதுதான் எங்க ஆசை. இந்த பூஜையே உனக்காக தான் பண்றேன். நீ உட்காரு, உட்காரு, உட்காரு சண்பகம். உட்காரு. மருமகளே, அத்தை ஏன் நிக்கிற? அதான் சேர் போட்டிருக்குல்ல, இங்க வந்து உட்காரு. இல்ல பாட்டி, என் அம்மா நிக்கட்டும். இத வேற ஒருத்தங்களுக்காக போட்டு வச்சிருக்கேன். சொல்லனு, உன் அம்மா எப்படி இருக்கான்? அவ ஏன் அம்மா மாதிரியே நடந்துக்கல? ஏதோ ரோஜாவுக்கு தான் அம்மா மாதிரியே நடந்துக்கறா. வாட், என்ன சொல்ற? ஆமா சாக்ஷி, அந்த பரிகாரம் நடந்த இடத்துல நீயே பாத்தல்ல, என்ன கட்டி பிடிக்கணும்னு சொல்லி ட்ரெய்னிங் கொடுத்து அனுப்புனியே, அவ ஓடி போய் ரோஜாவை கட்டி பிடிச்சிட்டா. அதுலயே நான் பாதி தோத்துட்டேன். இங்க வீட்டுக்கு வந்து ரோஜாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா. அவ பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ரோஜாவுக்கு அவதான் அம்மாவா இருப்பாளோன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல அம்மா, யசோதா, பாலு, கல்பனா, பிரதாப் அங்கிள் எல்லாருமே சரஸ்வதிய இந்த குடும்பத்தை சேர்ந்து பொண்ணுதான நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரஸ்வதியும் அப்படிதான் நடந்துக்கிறா. அவளால எனக்கு எந்த லாபமும் இல்ல. அவ நமக்கு விசுவாசமா இருப்பாளான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த சரஸ்வதி நல்லா இருக்கணும்னு இங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்னென்ன கூத்து நடந்துட்டு இருக்கோ எனக்கு எப்படி தெரியும்? அவ அங்க என்ன எப்படி மாட்டி விட போறாலோ தெரியல. அவளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓம் கணநாதனே போற்றுவோம், கணேச மூர்த்தியே போற்றுவோம், கண் கண்ட தெய்வமே போற்றுவோம், கலியுக தெய்வமே போற்றுவோம். ஹே அனுனு, வா வா வா. பூஜை ஆரம்பிச்சாச்சு, நீ எங்க போயிட்ட? ஏன் லேட்டு? சாமி, என் மக சண்பகத்து பக்கத்துல அனு உட்கார வைக்கிறேன். உட்காருமா? கொஞ்சம் இருக்குமா? முதல்ல இவங்களுக்கு பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு பண்ணலாம். அவர் எல்லாம் பார்த்து பாருமா. அனுவே பண்ணட்டும். அனு எந்திரிமா, போ. என்னடா கண்ணு, போய் உட்காரு. என்னாச்சு? என்னடா கண்ணு, ஏய் பில நடந்துட்டு இருக்காங்க. அனு போ. இந்த பூஜையில நீ செண்பகமத்த கூட உட்காரணும்னு ஆசைப்பட்டல்ல? நீ எப்படி உட்காரன்னு நானும் பாக்குறேன். உன்னால எந்திரிக்கவே முடியாது. உன் மேல இருக்கிற பாசத்துல எக்ஸ்ட்ரா பச போட்டிருக்கேன். நேரம் ஆயிட்டே இருக்கு, வாங்க எந்திரிச்சு வந்து உட்காருங்க. முடிஞ்சு வந்திருக்க மாட்டேனா? ஏதோ ஒட்டி இருக்கு, என்னால எந்திரிக்க முடியல. என்ன ஆச்சு அனு? அதான் அர்ஜுனே சொல்லிட்டான்ல, வந்து உட்காருன்னு.
வந்து உட்கார வேண்டியதானே. அர்ஜுன் மாமா உட்கார சொல்லிட்டாரு, ஆனா என்னால எந்திரிக்க முடியலையே. அனு என்னாச்சு அனு, எழுந்திரு அனு. முடியும் என்னால எந்திரிக்க முடியாது, எனக்கு ரொம்ப அனீசியா இருக்கு. அனீசியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா வா வா. சாரி, அணுவ ஏதோ ஒரு சக்தி வரவிடாம தடுக்குது. நீங்களும் ரோஜாவும் கும்பிடுற முருகன் ஏதாவது ஒரு வழி செய்வாருன்னு. அணு இப்படி சேரோட உட்கார வச்சிட்டாரு பாத்தீங்களா? முருகா லீலையோ லீலை. இவங்களுக்கு தனியா நான் பூஜை பண்ணிடவா? இருங்க 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 குருக்கள், இருங்க இருங்க இருங்க, நல்லா யோசிப்போம். ஏய், இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ரெண்டு பேருக்கும் இந்த பூஜை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருத்தருக்கு பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணலனா அப்புறம் உயிருக்கு ஆபத்து வந்துரும். இல்ல சாமி. சும்மா இருங்க, செண்பகத்தோட மக அனுதான் வந்து உட்காரணும். அவ வந்து உட்காருவா. ஆமா அத்த, கரெக்ட் அத்த, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா இவளால எழுந்திருச்சு போக முடியலையே அத்த. அர்ஜுனே இவள உட்கார சொல்லிட்டான், ஆனா இவளால எழுந்திருச்சு போக முடியலையே. நீங்க சொன்ன கணக்குப்படி ரோஜா என் மருமக, அவ இந்த வீட்டு வாரிசு கணக்குல வருவாளே. அவ எங்க மூத்த மருமக, எங்க வீட்டு வாரிசு. அவ உட்காரலாத்த, உட்காரலாம். வா உட்காரு. குல்ஃபி, நீ போய் உட்காரு. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என் அம்மா சொல்லிட்டா அதுக்கப்புறம் அப்பிலே கிடையாது. நீ உட்காரு 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 உட்காரு. செண்பகம் அக்கா இந்தாங்க, தனி போதுமா? போதும் போதும். என்ன செண்பகம், நானும் சமையல்ல கலந்துக்கலாம்? தாராளமா கலந்துக்கலாம், இது உன் வீடு தானே. ஆனா நீ வந்து ரெண்டு நாள் தானமா ஆச்சு, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த கிச்சன்ல நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா பரவாயில்ல கல்பனா, எனக்கு உடம்புக்குள்ள ஒண்ணு இல்ல, மனசுலதான் கொஞ்சம் குழப்பம். மத்தபடி எல்லா வேலையும் செய்யலாம், நான் செய்வேன். சரி சரி, செஞ்சுக்கோ. சுமதிக்கா தண்ணி போதுமா? செண்பகம், உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? இல்ல, உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்ற, சின்ன சின்னதா கூட உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? அப்படி அப்படி ஞாபகம் வரணும்னு நினைச்சு நீ எந்த முயற்சியும் எடுக்கலையா? நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்கேன் கல்பனா, ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சா எனக்கு உடனே தலைவலி வந்துடும். தலைவலி வந்துருச்சுன்னா அன்னைக்கு முழுக்க எந்த வேலையுமே செய்ய முடியாது, மனசுல பல குழப்பம் ஏற்பட்டுரும், உடம்புலயும் பிரச்சனை வந்துடும். எத்தனையோ முறை முயற்சி பண்ணி மயங்கி கூட விழுந்திருக்கேன், எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா செண்பகம், நீ ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் வேண்டினது எதுவுமே வீணா போல. அந்த கடவுள் உன்னோட வேண்டுதல நிறைவேத்திட்டாரு. இத பாரு, உனக்கு உன் பொண்ணு ரோஜா கிடைச்சிட்டா, உறவுகள் எல்லாம் கிடைச்சாச்சு, வேற என்ன வேணும் எல்லாமே உனக்கு வந்தாச்சு. செண்பகம், உன்ன பரிகார இடத்துல பாத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்ல, அந்த நிமிஷமே நான் மஞ்சள் துணியில ₹1 காயினை முடிஞ்சு அப்படியே வச்சிட்டேன்.
உனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துரும். ரோஜா தான் உன் பொண்ணுனு உனக்கு ஞாபகம் வந்துரும் செண்பகம், கண்டிப்பா வந்துரும். இது பாரு, இவ்ளோ வழி காட்டுன அந்த கடவுள் இது மட்டும் நிறைவேத்தாம இருப்பாரா? கண்டிப்பா நிறைவேத்துவாரு. ரோஜாவும் என் பொண்ணுன்னு சொல்ற, அனுவும் அதே தான் சொல்றா. செண்பகம், இது பாரு, நீ உன் மனச போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காத. இந்த அனுவும் ரோஜாவும் ஒரே ஆசிரமத்துலதான் வளர்ந்தாங்க. இந்த அனு இருக்கால, அவ ஆசிரமத்தை மூடினதுக்கு அப்புறம் ரோஜாவோட அடையாளம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அப்படியே மாணிக்க அண்ணன் கிட்ட போயிட்டு தான் தான் அனுன்னு நிரூபிச்சிட்டா. அதுக்கப்புறம் கோர்ட்ல கூட அந்த ஆசிரமத்தை நடத்தினாருல சாந்தமூர்த்தி ஐயா, அவர் வந்து இந்த அடையாளம் எல்லாம் ரோஜாவோடதுன்னு சொன்னாரு. ஆனா அத்தையும் மாணிக்க அண்ணனும் கண்மூடித்தனமா அவ தான் தம் பொண்ணு தம் பேத்தின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட நல்ல குணம் எல்லாமே அப்படியே ரோஜா கிட்ட இருக்கு செண்பகம். அதான் சொல்றேன், ரோஜா தான் உன்னோட பொண்ணு. நான் சொல்றது இருக்கட்டும், காலம் உனக்கு காட்டி கொடுத்துரும், பாத்துக்கிட்டே இரு. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்த ரோஜா என் பொண்ணா இருந்தா, அதை விட ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க தாராளமா சந்தோஷப்படலாமா, நான் தாமா உங்க பொண்ணு. கழுகு மலையில உங்க முகத்தை நான் பார்க்கல, அந்த மயக்கத்திலையும் உங்க ஸ்பரிசம் நீங்க தான் என் அம்மான்னு சொல்லிச்சுமா. அம்மா, உங்களுக்கு எனக்கு பாட்டிக்கு மூணு பேருக்கும் ஒரே ரத்த குரூப்மா. அதனாலதான் ஜெயில எனக்கு ரத்தம் கொடுத்து உங்களால காப்பாத்த முடிஞ்சது. உங்களுக்கு நினைவுகள் வரலனாலும் நான் தான் உங்க பொண்ணு. எனக்கு அம்மா கிடைச்ச சந்தோஷத்தை இப்போ நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு நினைவுகள் திரும்பும் போது உங்களுக்கும் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்கம்மா. செயல்பாடு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரமாதம், அருமையா இருக்கு செண்பகம். நீ முன்ன எப்படி சமைப்பியோ இப்போ அதே மாதிரி சமைச்சிருக்கே, செம்ம டேஸ்டா இருக்கு செண்பகம். டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல. செண்பகம், செண்பகம், நான் சொன்னேன்ல உனக்கு பழைய நினைவெல்லாம் கொஞ்சம் மறந்திருக்குமே தவிர உன் பிறப்புல இருந்த நல்ல குணம் எதுவுமே நீ மறக்கலம்மா, எதுவுமே மறக்கல, எல்லாமே உன் ஞாபகத்துல இருக்கு. வீடியோ கால் பண்ணலாம்.
ஏய் பூஜா, என்ன திடீர்னு வீடியோ கால்ல வந்திருக்க? திடீர்னு போக போறேன். ஹே, வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன சொல்ற? நீ எங்க இருக்க இப்ப? இங்க பாருங்க, இந்த கோவில்ல தான் இருக்க. நீ எதுக்காக அங்க போன? எல்லாரும் கோவிலுக்கு சாமி கும்பிட தான போவாங்க. ஆனா நான் சாமி கும்பிட வரல. அப்புறம் எதுக்காக அங்க போயிருக்க? நான் என் கதையை முடிச்சுக்க போறேன். ஹேய், கதை எழுத ஆரம்பிச்சிட்டியா? என்ன கிளைமாக்ஸ் எழுத அங்க போயிருக்கியா என்ன? ஐயோ அர்ஜுன் சார், நான் என் உயிரை முடிச்சுக்க போறேன். நான் வாழ்ந்தது போதும் அர்ஜுன் சார், எனக்கு வாழவே பிடிக்கல. அண்ணே சார், சார் என்ன யோசிக்கிறீங்க? இப்ப நம்ம வீட்டுக்கு செண்பகம் அத்தை வந்திருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு இறந்துட்டாங்கன்னு நினைச்ச செண்பகம் அத்தை நல்லபடியா திரும்ப வந்திருக்காங்க. இவனுக்கு கூட நான் போன் பண்ணேன், செண்பகம் அத்தை வந்துட்டாங்கன்னு சொன்னா உடனே ஓடி வருவான்னு நினைச்சேன். சொல்லி 3 நாள் ஆச்சு, இவன் வந்தே பார்க்கல. எங்க அப்பா விட்டாதானே அவன் வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு புருஷோத்தமன் அங்கிள் இவனை கொடுமைப்படுத்துறாரா? அவன் சொல்ல மாட்டான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு டயலாக் விடுவான். தியாக செம்மல். அதெல்லாம் விடுங்க சார், எங்க வீட்டுல இருந்து வெளியில வர ஒரு வழிய சொல்லுங்க. சரி, ஒன்னு பண்றேன். நான் அஸ்வினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பனா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? சிச்சுவேஷனை பார்த்து விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த நிலைமை எல்லாம் தாண்டி வந்தாச்சு சார். அஸ்வின் போனா அடுத்த நிமிஷம் எங்க அப்பா ஒரு பையனை பார்த்து என் தலையில கட்டி வச்சிருவாரு. இந்த சிச்சுவேஷனை கிளியர் பண்ணி எங்க விஷயத்தை வீட்டுல சொல்லி எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாரு பூஜா, இப்பதான் செண்பகம் அத்தை வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் யாருங்கிற நினைவு இப்ப இல்ல. பழைய நினைவுகள் எதுவுமே அவங்களுக்கு இன்னும் வரல. அவங்களுக்கு முதல்ல அந்த நினைவுகளை கொண்டு வரணும். அவங்களுக்கு பழைய நினைவுகள் வராததால பாட்டி அனுதா உன் பொண்ணுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உங்க பிரச்சனையை எடுத்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். செண்பகம் அத்தை ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நான் என்ன பண்றது சார்? பூஜா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, அது கரெக்டான முடிவா இருக்கும். நீ அஸ்வின் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு. சார், இப்பதானே செண்பகம் ஆண்டி வந்திருக்காங்க, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதெல்லாம் சால்வ் ஆகணும்னு சொன்னீங்க. இதுல நான் வேற வந்து உட்கார்ந்தா எப்படி சார்? ஆமா, நீதான் வாழ்ந்த அஸ்வின் கூட தான் வாழ்வேன்னு தெளிவா சொல்லிட்ட. அதுக்குதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, நீ அஸ்வின் கூட இருப்ப, நம்ம வீட்லயே இருப்ப, யாருக்கும் தெரியாது. எப்படி சார், நான் அரூபமா மாறிடுவேனா? அப்படி இல்ல, எத்தனை படத்துல பாத்துருக்கோம், வீட்டுக்கே தெரியாம தன்னுடைய காதலியவோ மனைவியவோ கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கிறத. அப்படி ஏன் கில்லி கூட பாத்துருப்பல்ல? சூப்பர் படம் சார். ஏய், நான் படத்தை பத்தி கேக்கல, உன் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ற? நம்ம வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து நான் உனக்கு சொல்றேன். அப்ப அஸ்வின் ரூமுக்கு வந்து செட்டில் ஆயிட, நீ அங்கேயே இருந்துக்க. நேரம் காலம் வரும்போது உங்க விஷயத்தை வெளிய சொல்லி முறப்படி அந்த வீட்டுல எல்லாரும் மருமகளா அங்கீகரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்றேன். நல்லதான் இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாம எப்படி சார் அதே வீட்டுல நான் இருக்க முடியும்? இருந்துதான் ஆகணும். ஆனா அதுல ஒரு கிக் இருக்கு பூஜா. எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த வீட்டுல நீ இருக்கிறத விட அஸ்வினுக்கு மட்டும் தெரிஞ்சு அந்த வீட்டுல வாழ்றதுலயும் ஒரு தனி டென்ஷன் இருக்கும். கொஞ்ச நாள் நீ வாழ்ந்து பாரு. சரி சார்,
நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கறேன். ஆனா நான் அஸ்வின் கூட தான் வாழணும். அவன் பக்கத்திலேயே இருக்கணும். இவ்ளோ நேரம் நான் அதத்தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. நான் சொல்லும்போது அஸ்வின் கூட எங்க வீட்டுக்கு வந்திரே. ஓகேவா? சரி சார். ஆனா எங்க வீட்ல என்ன சார் சொல்லிட்டு வர்றது? நீ எல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. உன்னை காணோனாலே முடிவு பண்ணிடுவாங்க நீ எங்க வீட்ல தான் இருக்கேன்னு. மீதி எல்லாம் உங்க அப்பா பாத்துப்பான். அஸ்வின் என்னதா இருந்தாலும் அவர் என் அப்பா. அதனால தான் இந்த அளவுக்கு அது மரியாதை கொடுக்கறேன். சரி பூஜா, நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. சார் இருங்க சார், இன்னும் என் பசி அடங்கல. ஒரே ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்டு வரேன். ஏய் போ. இவ்வளவு பிரச்சனையே பொங்கல் விட மாட்டேங்கிற பாரு. நீ என்ன நிக்கிற? நீயும் போ. போய் பொங்கல் வாங்கி சாப்பிடு. ஐயோ, நீங்க இங்க இருந்து போயிடுங்களே ப்ளீஸ். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எனக்கு என்ன உறவுன்னு நான் மத்தவங்க சொல்லியா தெரிஞ்சுக்கணும். எனக்கா அந்த நினைவுகள் வர வரைக்கும், நானா அதை உணர்ற வரைக்கும் என்னால உங்களை ஏத்துக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்க சண்பகம், அந்த விபத்துல நீ என்ன பிரிஞ்சதுல இருந்து இத்தனை வருஷமா எனக்குன்னு நான் எதுவுமே பண்ணிக்கல. ஏதோ ஒரு விரக்தியான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் மனசுல சந்தோஷமே இல்லை சண்பகம். நீ காணா போனதுக்கு அப்புறம் உன் முகத்தை கூட பார்க்க முடியலன்னு பல நாள் ராத்திரில நான் அழுது இருக்கேன். ஏன் தற்கொலை கூட பண்ணிக்க போயிருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு விதி இருக்கு. அதனாலதான் என்னால சாகு கூட முடியல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை எத்தனையோ பேர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தினாங்க. ஏன் உங்க அம்மாவே சொன்னாங்க, மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்க வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க. ஆனா நான் எதையுமே ஏத்துக்கல. என் வாழ்க்கையில ஒரே சண்பகம் தான் சொல்லிட்டேன். உனக்கு பழைய நினைவுகள் வரும்போது வரட்டும். நீ இப்ப என் பக்கத்துல வந்துட்டீல, இந்த சந்தோஷம் போதும் சண்பகம். நீ வா, அனுமையை கூட்டிட்டு போய் நம்ம சந்தோஷமா இருப்போம். உன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் சண்பகம். இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். வா சண்பகம், வா போதும். ஐயோ, நீங்க பேசுறது எதுவுமே என் மைண்ட்ல ஏற மாட்டேங்குது. ஜவுளி கடை பொம்மைக்கு புடவையை கட்டி விட்டா, அந்த புடவையோட அருமை அந்த பொம்மைக்கு தெரியுமா? இப்ப அதே நிலைமையிலதான் நானும் இருக்கேன். என்ன தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. நான் யாருன்னு தெரியற வரைக்கும், நானா உணர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலயும் என்னை யாராவது வற்புறுத்தினீங்கன்னா நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இல்லனா ஒரே இடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். சண்பகம், நீதான் என் சண்பகம்னு எனக்கு தெரியும். நான் தான் உன் புருஷன் தெரியற வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஏற்கனவே இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னே தெரியாது. அந்த நிலைமையிலேயும் கூட உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ உயிரோட இருக்கிறது தெரியுது. உன்னையும் நான் பார்த்துட்டேன். இப்ப சொல்றேன் சண்பகம், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கண்டிப்பா ஒரு நாள் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவ. அப்பா,
அண்ணே, சண்முகம் என்ன சொன்னா? பேசினாலா உங்ககிட்ட? உங்களை ஞாபகம் இருக்குன்னு சொன்னாலே என்ன பேசினா? என்ன சொன்னானே? இரு கல்பனா, இரு கொஞ்சம். மாப்ளே, சண்முகம் என்ன பேசினா உங்ககிட்ட? நான் பார்த்தேன் தே, பேசுனே. சண்முகம் சண்முகமாவே வந்திருக்காளே தவிர, என் மனைவி சண்முகமா வரல. அவளுக்கு பழைய நினைவுகள் கண்டிப்பா வரும். அப்ப நான் யாருன்னு அவளுக்கு புரியும். எப்படியோ தே, அவளை நான் உயிரோட பார்த்துட்டேன். அது எனக்கு போதும். ஆனா ஒண்ணுத்த, செண்பகம் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா. இதுல அவ பொண்ணு அணுவா ரோஜாவான்னு ஆளாளுக்கு குழப்ப வேணும். அணுதான் என் பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். செண்பகத்துக்கு தெரிய வரும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் செண்பகத்தை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். நான் வரேன் தே. அவங்க எல்லாம் வெறும் பாசத்தோட பாக்குறாங்க, நீ கொஞ்சம் பகுத்தறிவோட பாக்குற. என்னால முழுசா எதையும் நம்ப முடியலமா. அவங்க மனசுல ஏதோ ஒரு தடுமாற்றம், அவங்களுக்குள்ளேயே பெரிய மன குழப்பம். கேள்வியே தப்பா இருக்கும் போது சரியான பதில கண்டுபிடிக்க முடியலமா. அவங்களாலேயே தான் யாருங்கிற முடிவுக்கு வர முடியல. அதனாலதான் அவங்கள செண்பக மத்தையா என்னால ஏத்துக்க முடியலமா. நமக்கு இப்ப எல்லாம் தெரியுது இல்ல, நம்ம மனசுல எந்த குழப்பமும் இல்ல அப்படித்தானே. ஆனா தூங்கும் போது நாம யாரு? அசந்து தூங்கிட்டா மறுபடி எப்ப எந்திரிக்கிறோமோ அப்பதானே நீ அர்ஜுனா எந்திரிப்ப. அதுவரைக்கும் நீ யாருப்பா? அதே மாதிரிதான் அவளோட நிலைமையும். அவ இப்ப மனசால தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ மனசு எப்ப முழிக்குதோ அப்பதான் அவ யாருன்னு அவளுக்கே தெரியும். அவ இப்ப தன்னை மறந்திருக்கும் போது அவகிட்ட இருந்து தெளிவான பதிலையோ இல்ல உனக்கு தேவையான விஷயங்களையோ நீ எதிர்பார்க்க முடியாதுல்ல. அம்மா, ரோஜாதான் இந்த மூணு பரிகார பூஜையும் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அவ சந்தோஷம் கெடக்கூடாதுன்னா நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் முழுமையான ஆர்த்திகன் கிடையாதுமா. நல்ல மனசு படைச்சவங்க யாரோ அந்த மனசுல கடவுள் இருக்கிறதா நான் நம்புறவ. அது செண்பகமத்தை வந்ததை பத்தி நான் சந்தேகப்படல. ஆனா இத்தனை நாளா வராதவங்க எப்படி அன்னைக்கு சடனா வந்தாங்க? சரிம்மா, அதை விடுங்க. முதல் பரிகாரத்துல வரல, ரெண்டாவது பரிகாரத்திலயும் வரல, மூணாவது பரிகாரத்துல ஆரம்பத்திலயும் வரல, நடுவுலையும் வரல. கரெக்டா அந்த பூஜை முடியற நேரத்துல வந்தாங்கல்ல, அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. செண்பகமத்தை தானா வந்தாங்களா, இல்ல இந்த சாவி கொடுத்து ஆட வைக்கிற பொம்மை மாதிரி? அதாவது அந்த சாவி யார் கையிலயாவது இருக்கு? அர்ஜுன், நீ ஏன் இவ்வளவு பெரிய வக்கீலா இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீ கோர்ட்ல போய் வாதாட சாட்சிகளை வச்சு வழக்கு நடத்தலாம். ஆனா வாழ்க்கையில ஜெயிக்க நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற காட்சிகளை வச்சுதான் வாழ்க்கையோட பயணமே போகும். ஒன்னு சொல்றேன் உனக்கு, இப்ப உனக்கு எந்த ஆராய்ச்சியுமே தேவையில்லை. வந்திருக்கிறது செண்பகமா இல்ல வேற யாராவதா, அவளா வந்தாளா இல்ல யாராவது அனுப்பி வச்சாங்களா, இப்படி எல்லாம் எதையுமே நீ நினைக்க வேண்டாம். உனக்கு உன் மனசுல என்ன குழப்பம் இருக்கோ அதே குழப்பம்தான் செண்பகம் மனசுலயும் இருக்கு. கடவுள் விருப்பப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சில பிரச்சனைகளை நாம அப்படியே விட்டுடணும். காலம்தான் எல்லாத்துக்கும் சரியான மருந்து. மூணு பரிகாரத்திலயும் ரோஜா ஜெயிச்சா இல்ல, அவ வாழ்க்கையிலயும் ஜெயிப்பா. அம்மா, இதுக்கு என்னதாம்மா வழி? ஏன்னா வந்தது செண்பக மத்தையா இருந்தா யாருக்கும் எந்த ஆபத்துமே இல்ல. ஆனா வந்தது செண்பகமா இல்லாம யாரும் அனுப்பி வச்ச ஆளா இருந்தா அம்மா, அது என் குடும்பத்தையே பாதிக்குமா. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏன் குடும்பம், ஏன் பாட்டி, ஏன் அம்மா, ஏன் தம்பி, ஏன் ரோஜா, எல்லாரும் நல்லா இருக்கணுமா, யாராலையும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. அதுக்காக செண்பகமத்தை பத்தின ஆராய்ச்சியில நான் இறங்கியிருக்கமா. அர்ஜுன், உனக்கு இப்ப அந்த ஆராய்ச்சி எதுவுமே தேவையில்லை. அனு செண்பகத்தோட பொண்ணு இல்லன்னு என்னைக்கு நீ நிரூபிக்கிறியோ
அன்னைக்கு வந்தது செண்பகமா இல்லையான்னு உனக்கு புரிஞ்சிடும். ஆனா ஒண்ணு மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ, இப்ப வந்திருக்கிறவன் ரொம்ப நல்லவன், சுத்தமான ஆத்மா. நல்ல ஆத்மாவ நீ சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. அவளால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது.